மலேசியாவில் வாழும் எனதருமை இந்து பெருமக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீபத் திருநாளில் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்பட இறைவனை வேண்டுகிறேன். அன்புடன் வாழ்த்தும் மாண்புமிகு டாக்டர் குணராஜ், சிலைங்கூர் மந்திரி பசாரின் சிறப்பு ஆலோசகர், சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர், கோத்தாராஜா தொகுதி காடிலான் தலைவர். முதன்மை செய்திகள். தெங்கு கில்லானாவில் தீபாவளி கடைகளை பார்வையிட்ட டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் டாக்டர் குணராஜ், சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினரும் சிலைங்கூர் மாநில மந்திரி பசாரின் சிறப்பு அதிகாரியுமான டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் மற்றும் பக்கத்தன் ஹரப்பான் பிரதமர் வேட்பாளர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆகியோர் லிட்டில் இந்தியா ஜாலான் தெங்கு கில்லானாவில் அமைந்துள்ள ஏராளமான தீபாவளி கடைகளை பார்வையிட்டனர். அங்கு குழுமியிருந்த மக்களுடன் தங்கள் தீபாவளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். வணிகர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மத்தியில் கொண்டாட்டம் மிகவும் விறுவிறுப்பாக இருந்தது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு குறித்து வணிகர்களின் குறைகளை கேட்டுக்கொண்டே லிட்டில் இந்தியா நடைப்பயணத்தில் நேரத்தை செலவிட்டார் டத்துஸ்ரீ அன்வார். மேலும் மலேசியாவில் வாழ்கின்ற இந்து பெருமக்கள் அனைவருக்கும் சிலைங்கூர் மந்திரி புசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி மற்றும் மாநில அரசின் சார்பில் தீப திருநாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதாக மந்திரி பசாரின் சிறப்பு பிரதிநிதி டாக்டர் ஜி குணராஜ் தெரிவித்துள்ளார். துரோகிகளை எதிர்த்து போராடவே எண்ணம் உள்ளது. அன்வார் இப்ராஹிம் விளக்கம். PKRன் முதுகில் குத்தி துரோகம் இழைத்து ஆட்சியை கவிழ்த்த துரோகிகளை எதிர்த்து போட்டியிடவே தாம் எண்ணம் கொண்டிருப்பதாக PKR தலைவர் அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். எனினும் பாகிஸ்தானின் பலத்தை அதிகரிக்கவும் ஆளும் மாநில எண்ணிக்கையை அதிகரிக்கவும் தாம் தம்பன் தொகுதியில் போட்டியிட இறுதியாக முடிவெடுத்ததாக அவர் தெரிவித்தார். சிலர் கூறுவது போல தாம் பேராக்கில் போட்டியிடும் பரசுட் வேட்பாளர் இல்லை என்றும், கோலகங்சார் மலாய் கல்லூரியில் 7 ஆண்டுகள் கல்வி பயின்று மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்ததற்காக ISA கைதியாக 1 ஆண்டு காலம் தைப்பிங் தடுப்பு காவலில் இருந்ததாகவும் தெரிவித்தார். பக்கத்தன் தலைவர் என்ற முறையில் தாம் நாட்டில் எத்தொகுதியிலும் போட்டியிட உரிமை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மலேசிய இந்து பெருமக்கள் அனைவருக்கும் குறிப்பாக கில்லான் தொகுதி மக்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீப திருநாளில் உங்கள் வாழ்வில் மகிழ்வும் சுவிச்சமும் ஏற்பட மனதார வாழ்த்துகிறேன். அன்புடன் வாழ்த்தும் மாண்புமிகு சார்ல்ஸ் சாந்தியாகோ, கில்லான் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர். சார்ல்ஸ் சாந்தியாகோ கஸ்தூரி போட்டியிடாததால் DAP-க்கு பின்னடைவு ஏற்படலாம். 2018 நடைபெற்ற கடந்த பொது தேர்தலில் சிறந்த அடைவு நிலை அடைந்த DAP இம்முறை 15வது பொது தேர்தலில் அதனை தக்க வைத்துக் கொள்வதில் சிரமத்தை எதிர்நோக்கக்கூடும் என அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். கில்லா நாடாளுமன்ற தொகுதியில் சிறந்த சேவையை வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற நல்ல பெயர் சார்ல்ஸ் சாந்தியாகோவிற்கு இருந்தாலும் அவரை மீண்டும் DAP நிறுத்தவில்லை. அதே போன்று எதிர்வரும் பொது தேர்தலில் கஸ்தூரி பட்டுவும் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார். இந்திய சமூகம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலும் கட்சியிலும் துணிச்சலாக குரல் கொடுத்து வந்த சார்ல்ஸ் சாந்தியாகோ மற்றும் கஸ்தூரி பட்டு எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடாதது இந்திய சமூகத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. இது ஜேசேகாவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம் என ஊகிக்கப்படுகிறது. ஷெரட்டன் நகருக்கு நானே சூத்திரதாரி ஹடி அவங் மார்த்தட்டல். 2020 பாகிஸ்தான் ஆட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஷெரட்டன் நகர்வுக்கு மூல காரணமே தாமே என பாஸ் கட்சி தலைவர் அப்துல் அடி அவங் கூறிக்கொண்டார். ஐநாவின் அனைத்துலக எல்லாவித பாகுபாட்டையும் அகற்றும் ஐசெட் சாசனத்தில் கையெழுத்திட பாகிஸ்தான் அரசு முனைந்ததால் தலைநகரில் 50,000-க்கும் அதிகமானோர் கலந்து கொண்ட எதிர்ப்பு மாநாட்டை அடுத்து தாம் பிர்சத்து தலைவர் முஹிரின் யாசின், அம்னோ தலைவர் ஜஹித் அமிதி ஆகியோருடன் பேசியதை அடுத்து பிர்சத்து அரசாங்கத்திலிருந்து விலகியது.
அதனை அடுத்து துன் மகாதிரின் தலைமையிலான பக்கத்தான் அரசு கவிழ்ந்தது. பரிகாத்தா நேஷனல் கூட்டணி உருவாக்கப்பட்டு புதிய ஆட்சி முஹிரின் யாசின் தலைமையில் உருவானதாக ஹடி ஆவம் தெரிவித்தார். சபாவில் 50 விழுக்காடு புதிய வாக்காளர்களின் எண்ணிக்கை உயர்ந்ததற்கு விளக்கம் வேண்டும் பும்முக்தர் வலியுறுத்து. கடந்த பொது தேர்தலை விட இவ்வாண்டு சபாவின் வாக்காளர் எண்ணிக்கை 50 விழுக்காட்டுக்கும் மேலாக அதிகரித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக சபா தேசிய முன்னணி தலைவர் பும்முக்தர் ராடின் குறிப்பிட்டுள்ளார். 2018 ஆண்டு பொது தேர்தலில் அங்கு 164,686 வாக்காளர்கள் இருந்த வேளையில் இப்போது அது 168,806 உயர்ந்துள்ளது. மேலும் கரசன், டுசுன், மூருட் வட்டாரங்களிலும் பனம்பாங் நாடாளுமன்ற தொகுதியிலும் பூமி புத்திரா முஸ்லிம் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உயர்ந்துள்ளது பெருத்த சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக அவர் தெரிவித்தார். எனவே தேர்தல் ஆணையம் இதற்கு முறையான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மலேசிய இந்து பெருமக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நன்னாளில் உங்கள் வாழ்வில் மகிழ்வும் சுபிச்சமும் ஏற்பட மனதார வாழ்த்துகிறேன். அன்புடன் வாழ்த்தும் மாண்புமிகு வில்லியம் லியோங் சலாயாங் நாடாளுமன்ற உறுப்பினர், மாண்புமிகு சுவா வெக்யா ரவாங் சட்டமன்ற உறுப்பினர். மூடாவின் விருந்து உபசரிப்பில் ரவுடி கும்பல் பட்டாசு வெடித்து கலாட்டா. நேற்று மூவார் யோங்ஷென் மண்டபத்தில் நடந்த மூடாவின் விருந்து உபசரிப்பில் ரவுடி கும்பல் ஒன்று பட்டாசு வெடித்து பிளாஸ்டிக் போத்தல்களை வீசி கலாட்டா செய்து அட்டகாசம் புரிந்துள்ளது. இதற்கு முன்னர் அக்டோபர் 17 மூடாவின் நிகழ்ச்சி ஒன்றில் மோட்டார் சைக்கிள் ஓட்ட கும்பல் ஒன்று மோட்டார் சைக்கிள்களின் மிகையான ஒளியை எழுப்பி அராஜகம் புரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் நேற்று இரவு 9:30 மணியளவில் நேர்ந்ததாகவும் 30 பேர் அடங்கிய கும்பலின் அராஜக நடவடிக்கையினால் கூட்டத்தில் கலந்து கொண்ட சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தலைவர் ஒருவரின் கார் சேதமடைந்ததாகவும் மூடாவின் தலைமைச் செயலாளர் அமீர் ஹரிரி அப்துல் ஹடி தெரிவித்தார். போலீசாரின் தலையீட்டினால் ரவுடி கும்பல் கலைந்து சென்று அதன் பின்னர் விருந்து நிகழ்ச்சி நடந்தேறியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மாஇகா 9 மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு. 15 பொது தேர்தலில் மாஇகாவுக்கு 9 மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக அதன் துணைத் தலைவர் எம் சரவணன் தெரிவித்துள்ளார். நேற்று கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ஸில் நடந்த பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் கலந்து கொண்ட சந்திப்பு கூட்டத்தில் சரவணன் இதனை தெரிவித்தார். அது சம்பந்தமாக பிரதமரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் நல்ல முடிவு தெரியும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த பொது தேர்தலுக்கு பின்னர் மாயுக்காவுக்கான இந்தியர்களின் ஆதரவு 10-37 விழுக்காட்டிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அது கேமரன் மலை மலக்கா ஜொகூர் ஆகிய தேர்தல்களில் தெரிய வந்துள்ளதாக சரவணன் தெரிவித்தார். 2018 பொது தேர்தலில் மாயிகா சுங்கைசிபுட் தாப்பா சுங்கைபுலோ உலுஸ்லாங்கூர் காப்பார் கோத்தாராஜா போட்டிக்சன் சிகாமட் கேமரன் மலை ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.